கேப்டன் டிவி நேர் அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் மகிமை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்ற ஒரு மாத காலமாக மண்ணின் மகிமை நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் பார்த்து வருகிறீர்கள். பல நேயர்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது நோய்களை பற்றியே இருக்கிறது. அந்த நோய் சார்ந்த அதாவது மருத்துவத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நோய்களை பற்றி அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு ஓரளவிற்கு பதில் சொல்கிறேன். முதலாக, நாம் இவ்வளவு வளர்ந்த பிறகும் நமக்கு அதிகப்படியான நோய் வருகிறது என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே சொல்லியதுதான், இந்த இவ்வளவு நாம் வளர்ந்தோம் என்பதே ஒரு தவறு. ஏனென்றால் நாம் எங்கேயும் வளரவில்லை, எதிலும் வளரவில்லை. அதனால் தான் நமக்கு நோய் வருகிறது. நாம் வளர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நோய்கள் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இவற்றுக்கு காரணம் என்ன? நாம் சொல்லியது தான், முதல் காரணம் நமது சுற்றுப்புறம் சுகாதாரமாக இல்லை. அதோடு சேர்த்து நமது உடம்பு ஆரோக்கியமாக இல்லை. ஆரோக்கியம் இல்லாத உடம்புக்கு கண்டிப்பாக நோய் வரத்தான் செய்யும். இது எந்த சக்தியாலும் இதை மாற்ற முடியாது. எனவே 80 வயதிற்கு முன்னால் இருந்தவர்கள் ஏதோ நன்மை கிடைக்கும், இனி இது புதிய மருத்துவமாக இருக்கிறது அல்லது புதிய வாழ்க்கையாக இருக்கிறது, நாம் அனைவரும் மேல் நோக்கி செல்லலாம் என்று கீழ் நோக்கி சென்று விட்டார்கள். அதனுடைய தாக்கம் இன்று 40-50 வயதில் இருப்பவர்களுக்கு நன்றாக உணர முடிகிறது. இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அடுத்த தலைமுறை 20-25 வயதில் இருப்பவர்களுக்கு இந்த உண்மையான உண்மைகளை சொல்லி கொடுத்தால் கண்டிப்பாக இந்த நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அதற்கு நாம் ஒரே வழிதான் இருக்கிறது, இயற்கைக்கு அனைவரும் திரும்ப வேண்டும். அதற்கு அடுத்ததாக, இயற்கையில் எல்லோரும் திரும்பினால் இன்றைய காலகட்டத்திற்கு அது சாத்தியமா என்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது சாத்தியம். ஏனென்றால் நாம் மனதுகள் மாறினால் எல்லாமே மாறிவிடும். நாம் இன்று ஒரு இடத்திற்கு செல்வதாக நாம் தீர்மானிக்கிறோம், அந்த இடத்திற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சென்று விடுகிறோம். இன்று நாம் ஒரு செல்ஃபோன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம் கண்டிப்பாக வாங்குகிறோம். அது எவ்வளவு விலை என்பது கூட அதிகபட்சமாக நம்மால் இயலவில்லை என்றாலும் நாம் அதை வாங்கிவிடுவதற்கு காரணம் என்ன? நாம் அதை நினைக்கிறோம், அதை சாதிக்கிறோம். எனவே நாம் அனைவரும் ஒரு நன்மைக்கு நாம் மாற வேண்டும் என்கிற மனதில் நாம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இன்று அனைவருக்கும் தெரியும், எல்லோரும் நோயில் இருக்கிறார்கள். அதாவது 40 வயதை தாண்டும் போதே அதிகப்படியான நோய்களில் மாட்டுகிறார்கள். நமது தாத்தா பாட்டிக்கு இல்லாத நோய்கள் இன்று வருகிறது. இதற்கு காரணம் என்பதை சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக நாம் எவ்வளவு காசு சம்பாதித்து என்ன செய்து எவ்வளவு பட்டம் வாங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் இன்று திணறிக் கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டுமென்றால், அதாவது நாம் சேர்த்த காசு நம்மோடு இருப்பதற்கும் நாம் கற்ற கல்வியினால் ஒரு பலன் கிடைப்பதற்கும் கண்டிப்பாக நாம் இயற்கைக்கு திரும்பிதான் ஆக வேண்டும். நாம் இங்கு செல்ஃபோன் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். இந்த செல்ஃபோன் ஒன்றும் நாம் பிறக்கும்போது கொண்டு வரவில்லை. இங்கு வந்த பிறகு நாம் வளர்ந்து அந்த செல்ஃபோன் வாங்கி நாம் அதை கற்றுக்கொண்டு எதெல்லாமோ செய்கிறோம். ஒரு ஆடை எடுப்பதற்கு கூட நாம் பல கடைகளில் ஏறி இறங்குகிறோம். அதற்காக ஒரு நாள் கூட வேண்டுமானாலும் நாம் செலவு செய்கிறோம். இந்த உடம்பிற்காக, நாளை நோய் வராமல் இருப்பதற்காக. ஏனென்றால் நாம் ஒரு பைக்கை சுத்தப்படுத்துகிறோம், அதை சர்வீஸ் பண்ணுறோம், 1 வருஷத்துக்கு 1 தடவை நாம் அதை எப்சி எல்லாம் எடுக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்போது நமது உடம்பை மட்டும் ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்பதற்கு இன்றைய இளம் தலைமுறை கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது அதை சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் இந்த உடம்பினால் நாளைக்கு எந்தவித பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பது மட்டும் திண்ணம். ஏனென்றால் இன்று எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு நோயினால் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினம் தினம் மருந்து எடுத்துக்கொண்டு அந்த மருந்துகளினால் பலன் இல்லாமல் இருப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், இன்றைய இயற்கை உணவுகள் ஓரளவுக்கு நாம் எடுத்த பிறகு கூட எனக்கு நோய் வருகிறது அப்படி கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் இன்று எடுக்கக்கூடிய அதாவது உணவுகள் 90 விழுக்காடும் இயற்கை கிடையாது. அந்த இயற்கை உணவு இயற்கையாக கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாம் தான் அதை செய்ய வேண்டும். அவரவர் உணவு அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது தாத்தா பாட்டி காலங்களில் அவர்கள் தான் அதை உருவாக்குகிறார்கள். நெல் அல்லது கரும்பு அல்லது தானியங்கள் எது என்றாலும் அவர்களே அதை பயிர் செய்கிறார்கள், அவர்களே அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போதுதான் அதனுடைய தரம் வந்து உயர்வாக இருக்கும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் இந்த மாதிரி யூரியா பாஸ்பேட் போன்றவைகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் சாணி மட்டுமே அவர்களுக்கு உணவாக இது உரமாக இருந்தது.
எனவே அது அன்று சாத்தியமாக இருந்தது. இன்றும் அது முடியும். எங்களுடைய சஞ்சீவி இயற்கை இல்லத்தில் நாங்கள் அதை செய்கிறோம். எனவே நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தால் கண்டிப்பாக நாங்கள் அங்கு வந்து அதற்கான அந்த விழிப்புணர்வு, அதாவது எப்படி செய்வது என்பதை பற்றின ஒரு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களிடத்திலே நிறைய பேர் கேட்கிறார்கள், அதாவது எங்களுக்கு இதை செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இயலாது. அது மட்டுமல்ல, நாங்களே ஆட்களை வைத்து வேலை செய்து இந்த மாதிரி அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி செய்யும்போது அதனுடைய தரம் வந்து கண்டிப்பாக குறையும். எனவே அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிறைய பேர் அதை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். அதாவது இது கண்டிப்பாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும் கூடாது, அது நடக்காத விஷயங்கள். எனவே அவரவருக்கு தேவையானது அவரவர் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்வது நமக்காக, நாம் எதுக்காக வாழ்கிறோம், நாம் என்ன சம்பாதித்து என்ன பெரிய வீடு கட்டி எவ்வளோ பெரிய கார் வாங்கி என்ன செய்ய போகிறோம். எனவே நாம் முதலில் நாம் நமக்காக வாழ்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் கடைசி காலத்தில் ஒரு நோயுடன் மாட்டி அல்லது 40 வயதிற்கு மேல் தீர்க்க முடியாத நோய்கள் வந்து நம்மை ஒட்டி கொள்ளும் போது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு திணறுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. நிறைய பேர் ஃபாரினு சென்று காசு சம்பாதித்து வருகிறார்கள். இதையும் நான் ஏற்கனவே சொல்லியது தான், கண்டிப்பாக நாம் ஃபாரினுக்கு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. அது நமது காலநிலையை மாறி நாம் இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அந்த காலநிலையோடு நமது உடம்பு சேர்ந்து, அதாவது அலர்ஜி இல்லாமல் பொருத்தப்பட்டு அப்படி வரணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கு குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். அந்த 6 மாதங்களுக்குள் நமது நிறைய உறுப்புகள் செயலிழப்பதற்கு காரணமாகிறது. அதன் பிறகு நாம் எவ்வளவுதான் செய்து கொண்டாலும் என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் அதில் பலன் இல்லை என்பது விஞ்ஞானமாகவும் உண்மையானவும் உண்மை. எனவே நாம் நமது இடத்திலிருந்து நமதுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்து அழகாக வாழ்வோம். இதை தவிர இயற்கையோடு வாழ்வது என்றால், இந்த இயற்கை விஞ்ஞானிகள் அப்படி இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் டை அடித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையாக வாழ்வதாக சொல்கிறார்கள், அவர்கள் அதைப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோலவே நம்முடைய பயிர் செய்யும்போது இயற்கை விவசாயம் என்று சொல்கிறார்கள், ஆனால் யூரியா பாஸ்பேட்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இவைகள் அனைத்தும் வந்து இயற்கை பொருட்கள் என்று சொல்லி ஏசியில் வைத்து வியாபாரம் நடக்கிறது. இவைகள் கண்டிப்பாக தவறான ஒன்று. எனவே நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஏனென்றால் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோசியம் பார்க்கிறவர் அல்லது கைரேகை பார்க்கிறவரோட டை அடிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அவர் கண்ணுக்கு கண்ணாடி போடுகிறார், அவருக்கு சில எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர்கள் அந்த இது செயல்களை செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒரு சித்த மருத்துவர் என்றால் அவர் ஸ்டெதஸ்கோப் வந்து கழுத்தில் போடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஏற்கனவே சித்த மருத்துவம் என்கிறதே தனி ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தில் நோயை எப்படி கண்டுபிடிப்பதும் நோயை எப்படி சரிபடி செய்வதும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வழிகளை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நாம் எதில் இருக்கிறோமோ அந்த இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏனென்றால் எவல்யூஷன் தியரி படி என்ன சொல்கிறார்கள், நாம் எதற்காக நாம் சிரமப்படுகிறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பைபிளில் கூட அது சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மதத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நமக்கு இருக்கின்ற நன்மைகளை நாம் விட்டுவிட்டு தீமைக்கு நாம் சென்று, இல்லது மாற்று மருத்துவத்தில் இருக்கின்ற மாற்று உபகரணங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்காது. ஏனென்றால் ஒன்றில் நாம் செய்யும்போது அதையோடு சேர்ந்து நாம் செய்வது மிகவும் நல்லது. எனவே ஒரு சித்த மருத்துவர் என்பவர் கண்டிப்பாக ஸ்டெதஸ்கோப் எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது கூட அவர்கள் சர்ஜரி செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அரசும் அதற்கு ஓரளவு அனுமதி கொடுத்ததாக கூட இருக்கிறது. கண்டிப்பாக அதற்காக பல மாற்று கருத்துக்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சித்த மருத்துவருக்கு இந்த மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை என்பது தேவையில்லை. அதாவது அறுவை சிகிச்சை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான கருத்தாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் முடிந்த வரையிலும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவுமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க சித்த மருத்துவர்களாக மாற வேண்டும். அவர்கள் ஒரு டை அடிப்பதாலும் அவர்கள் ஒரு ஸ்டெதஸ்கோப் எடுத்து போடுவதனாலும் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு நல்ல நன்மை தராது. அவர்களுடைய பாதை வந்து என்ன செய்யும், ஒரு மாறுகிறது. பாதை மாறும்போது பயணம் சரியாக இருக்காது. எனவே சித்த மருத்துவர் என்றால் சித்த மருத்துவராக இருக்க வேண்டும். ஒரு இயற்கை மருத்துவர் என்றால் இயற்கை மருத்துவராக இருங்கள். அல்லது ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடியவர் அல்லது ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள், ஏனென்றால் பாரம்பரியமான எல்லா கருத்துக்களுமே மிகவும் நல்லது, எல்லாம் உயர்வான
விஞ்ஞானம் உடையது. அவைகளை நான் ஒரு வெளிநாட்டு கல்ச்சரோடு சேர்க்கும்போது நமக்கு வந்து அடையாளம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாய் வேடம் போட்டால் கண்டிப்பாக நாம் குறைக்கத்தான் வேண்டும், நரி வேடம் போட்டால் ஊளை போடத்தான் வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளவா இதை எடுத்துக்கொள்ளவா என்பதை பார்த்தால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல செயலாக இருக்காது. எனவே இந்த மாதிரியான பாரம்பரிய இயற்கை அல்லது இயற்கை விஞ்ஞானிகள் எல்லோருமே தனக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை காப்பாற்றி அதிலிருந்து நன்மைக்கு வரும்போது நன்மை தரும். அதுபோலவே அதை பார்த்து மக்களும் மாறுங்கள், நாம் வாழ்வது நமக்காக.